வீடியோவை வழங்குவோர் Toshiba AC இப்பொழுது 10 வருட வாரண்டியுடன் விரைந்திடுங்கள் அம்பாளால் எலக்ட்ரானிக்ஸ் வேலூர் நம்ம மூளையால 4.7 பில்லியன் books மெமரியில வச்சுக்க முடியுமா டிஜிட்டலா சொல்லணும்னா கிட்டத்தட்ட 2.5 மில்லியன் gigabyte ஸ்டோரேஜ் கெபாசிட்டி இருக்கு நம்ம மூளைக்கு நம்ம பிரெயினோட மெமரி பவர்னால 4 வயசுல துளஞ்சு போன ஒரு பையன் 30 வருஷத்துக்கு அப்புறம் அந்த மெமரி பவரை வச்சு எப்படி அவங்க அம்மா அப்பா கிட்டக்கு திரும்ப சேர்ந்தா அப்படிங்கற உண்மையான நிகழ்வு தான் இப்போ இன்டர்நெட் சென்சேஷனா போயிட்டு இருக்கு 30 வருஷத்துக்கு முன்னாடி தன்னுடைய அம்மா அப்பா கிட்ட இருந்து பிரிக்கப்பட்ட 4 வயசு சீனாவை சேர்ந்த லீயோட கதை இது 1989 லீ பிறந்த இடம் சைனால இருக்கக்கூடிய யுனான் அப்படிங்கிற ப்ராவின்ஸ்ல பிறந்திருக்காரு 4 வயசா இருக்கும் பொழுது யாரோ ஒருத்தரால அவர் அங்க இருந்து கடத்தப்பட்டு கிட்டத்தட்ட 2000 கிலோமீட்டர் தூரம் தள்ளி இருக்கக்கூடிய வேற ஒரு ப்ராவின்ஸ்ல ஒரு குடும்பத்திற்கு இவரை யாரோ வித்திருக்காங்க லீ தனக்கு 4 வயசா இருக்கும் பொழுது கடத்தப்பட்டிருக்கோம்னு புரியுது ஆனா தன்னுடைய குடும்பத்தை தேடி திரும்ப எப்படி போறதுன்னு அவருக்கு ஐடியாவே இல்ல தான் வளர்ந்த அப்புறம் கூட தத்து கொடுத்த அப்பா அம்மா கிட்ட கேட்டிருந்திருக்காரு ஆனா அந்த கேள்விக்கு ஒரு பயனும் இல்லாம போயிருந்திருக்கு எப்படியாவது தன்னுடைய சொந்த அப்பா அம்மாவை கண்டுபிடிச்சிரணும் அப்படிங்கிற முயற்சியில இன்டர்நெட்டுடைய உதவியா நாடி இருக்காரு லீ திருப்பதியில காணாம போனவனை கண்டுபிடிக்கணும் ஆனா ஒரே ஒரு அடையாளம் மொட்டை போட்டிருப்பான் அப்படின்னு சொன்னா சிரிப்போம் ஆனா இங்க லீ கிட்டத்தட்ட அப்படிதான் சொல்லியிருக்காரு தான் 4 வயசா இருக்கும் பொழுது நான் பார்த்து வளர்ந்த கிராமத்தை தோராயமா ஞாபகம் இருக்கு அதை நான் இதுல வரைஞ்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி ஒரு டிராயிங்க வெளியிட்டு இருக்காரு அந்த டிராயிங்ல என்ன இருந்தது அப்படின்னு பார்த்தா ஒரு ஸ்கூல் மாதிரி ஒரு பில்டிங்கும் அடர்ந்த பேம்பூ ஃபாரஸ்டும் மாடு மேயருது ஆறு வீடுகளுக்கு பக்கத்துல இருக்கிற மாதிரி அப்புறம் குட்டியா ஒரு குளம் இதெல்லாம் வரைஞ்சு அவருடைய சோசியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ல அவர் போஸ்ட் பண்ணிருக்காரு சின்ன வயசுல கடத்தப்பட்டனால அந்த 4 வயசுல அவர் இருந்த ஊர் பேர் கூட லீக்கு தெரியவே இல்ல மெமரியில இருந்தது என்னமோ இந்த காட்சிகள் மட்டும்தான் இந்த காட்சிகளை ஒரு படமா வரைஞ்சு நெட்ல போஸ்ட் பண்ணிருக்காரு இவர் போஸ்ட் பண்ணப்பட்ட வீடியோ ஆயிரக்கணக்கான மக்களால ஷேர் பண்ணப்பட்டிருக்கு தன்னுடைய சின்ன வயசுல இருந்தே அம்மா அப்பாவை மிஸ் பண்ணும் போதெல்லாம் அந்த கிராமத்தை வரைஞ்சு அதை பார்த்து பார்த்து வருத்தப்படுவாராம் இந்த வீடியோ அதிகமா பகிரப்பட்டு மினிஸ்ட்ரி ஆஃப் பப்ளிக் செக்யூரிட்டி கண்ணில் பட்டிருக்கு அவங்க இன்வெஸ்டிகேஷன் ஆரம்பிச்சிருக்காங்க லீ சொல்லக்கூடிய இடம் யுனான் ப்ராவின்ஸ்ல இருக்கு அப்படின்னு சஸ்பெக்ட் பண்ணிருக்காங்க அவங்க அம்மா அப்பாவை ட்ரேஸ் பண்ணி அவங்களுடைய டிஎன்ஏ சாம்பிள்ஸையும் எடுத்திருக்காங்க December 28th லீயோட அம்மா அப்பா இவங்க தான் அப்படின்னு அந்த டிஎன்ஏ சாம்பிள்ஸ்ல கன்ஃபார்ம் ஆயிடுச்சு உடனே அங்க இருந்து லீக்கு வீடியோ கால் பண்ணிருக்காங்க போலீஸ் லீ அவங்க அம்மாவை பார்த்த உடனே சந்தோஷத்துல இவங்க தான் என் அம்மா பாருங்க அவங்கள மாதிரி எனக்கு உதடு இருக்கு பல்லு கூட கிட்டத்தட்ட எங்க அம்மா மாதிரியே இருக்கு அப்படின்னு சொல்லி சந்தோஷப்பட்டிருக்காரு சில நாட்கள் பிறகு கரெக்டா January 1st லீ கிட்டத்தட்ட 30 வருஷம் கழிச்சு அவங்க அம்மாவை பாக்குறாரு பார்த்த உடனே கால விழுந்து ஆசிர்வாதம் வாங்கும் பொழுது எடுக்கப்பட்ட புகைப்படம் தான் இது என் குழந்தை எனக்கு திரும்ப கிடைச்சிட்டான் அவங்க அம்மா சொன்ன முதல் வார்த்தை இந்த ஒரு நெகிழ்ச்சியான தருணம் உலகம் முழுக்க பகிரப்பட்டிருக்கு லீ பப்ளிக் செக்யூரிட்டி டிபார்ட்மெண்ட் மற்றும் உதவி செஞ்ச எல்லாருக்கும் நன்றி தெரிவிச்சிருக்காரு ஒரே ஒரு டிராயிங் 2000 கிலோமீட்டருக்கு அப்பால் இருக்கக்கூடிய அம்மா அப்பாவை கண்டுபிடிச்சிருக்கு அப்படின்னு சொன்னா இந்த மாதிரி காட்சிகள்லாம் படத்துலதான் நடக்கும் அப்படின்னு நினைப்போம் ஆனா இன்டர்நெட் போன்ற பவர்ஃபுல்லான வெப்பன் இருக்கிற வரைக்கும் இந்த மாதிரி ஆச்சரியங்கள் கண்டிப்பா நடக்கும் இந்த மாதிரி ஒரு நெகிழ்ச்சியான உண்மை சம்பவத்துக்கு ஒரு சிறந்த தலைப்பு கொடுக்கணும்னா என்ன கொடுப்பீங்க அப்படிங்கறத கீழே கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோவை வழங்கியோர் Toshiba AC இப்பொழுது 10 வருட வாரண்டியுடன் விரைந்திடுங்கள் அம்பாளால் எலக்ட்ரானிக்ஸ் வேலூர்